வெல்கம் பேக் டு லக்ஷ்மி இண்டிகேட்டர் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம பண்ணையில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு நம்ம வண்டியில் குதிரை வண்டியில் வந்து குதிரையை செட் பண்ணி எப்படி ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காமல் இதெல்லாம் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டி கைமரக்கா அச்சி, இது சாதா வண்டியில நேர் அச்சு வரும். இது வந்து இப்படி நேரா இருக்கும். இது பா அச்சு. குதிரை வேகமா கால் வீசினாலும் பின்னாடி வந்து அச்சுல கால் தட்டாது. அதுக்கு வந்து இது பா அச்சு. அடுத்து குதிரைக்கு மாத்திரா ஃபேஸ் காலர். ஃபேஸ் காலர்னா அதுல என்னெல்லாம் இருக்கும்னா கண்மரக்கா, லக்கம், பிட்டு, குதிரை வாய்ப்புள்ள இருக்கிறது. நம்ம லீடிங் ரோப்பை இழுக்கும்போது ரெண்டு சைடும் லீடிங் ரோப் இருக்கும். நீங்கள் இழுக்கும்போது இது இப்படி ஆகும். இப்படி ஆகிறதுனால குதிரை குதிரையோட மேல் தாடையில் குத்தும், குதிரை நிற்கும். வேறு ஒன்றும் இது கழுத்தில் வர்ற பெல்ட்டு, ஃபேஸ் காலரில் இப்படி கழுத்தில் போடுற பெல்ட்டு. இது ரைனிஷு, குதிரையை இழுத்து நம்ம நிப்பாட்டுறதுக்கு விரட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடுறது. அடுத்தது காலர், குதிரையோட நெக்கில் வரும். இது குதிரையோட நெக்ல வரக்கூடியது. இது பட்டி, இந்த ஜாமான பட்டி ஜாமான்பாங்க. இது இல்லாம காலர்னு ஒன்று உண்டு, காலர் வட்டமா இருக்கும். இது பட்டி, இது நெக்ல லாக் பண்றதுக்குள்ள பெல்ட்டு. இந்த பெல்ட்ல வண்டியில உள்ள இழுவ பெல்ட்டு ஜாயிண்ட் ஆகும். வண்டி இழுக்கக்கூடிய ஃபுல் வெயிட்டும் இதுல தான் இருக்கும். குதிரையோட செஸ்ட்ல இது வரும். குதிரை இதை வச்சுதான் வண்டி இழுக்கும். ஜீன் குதிரையோட முதுகில் வரும். ரெய்னி சேர்ந்த ஓட்டைக்கிலோடு எடுப்போம். இதில் குதிரையோட கைக்கம்பு, வண்டியோட கைக்கம்பு இதில் நிற்கும். இதுதான் குதிரைக்கு பிரேக்கு. குதிரையை நம்ம இழுத்து நிப்பாட்டும் போது வண்டி இதில் முட்டி தான் நிற்கும். அப்போ இது முன்னாடி நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கேண்டு வாலாசனம். குதிரையோட முதுகு தண்டில் தான் மொத்த பவரும் இருக்கும். அதனால் குதிரையோட வால்குள்ளோடி விட்டு இந்த வாலாசனத்தை மாற்றுறதுனால குதிரையை இழுத்து நிப்பாட்டும் போது மொத்த லோடும் முன்னாடி போகாமல் இதில் தட்டி நிற்கும். இது மூலமாக குதிரை வண்டி நிப்பாட்டலாம். ஜீனி கட்டா. அடுத்த இழுவ பெல்ட்டு, இதுதான் வண்டி இழுக்கக்கூடிய பெல்ட்டு. இது வந்து இந்த இடத்துல மாட்டிடுவோம். மாட்டி இதோட ஃப்ரண்ட் சைடை தான் நம்ம இந்த பெல்ட்டில் மாட்டோம். குதிரையோட பட்டியில் பட்டியில் மாட்டிக்கிட்டோம்னா குதிரை இழுக்கும்போது வண்டியை இழுத்துட்டு போவோம். குதிரை நடந்தால் வண்டி இழுக்கும். இதுதான் குதிரை வண்டி ஜாமான். இப்போ நம்ம வந்து குதிரை வந்து நம்ம வந்து மொதல் வண்டி போட முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸாக அலைய விடணும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக அலைய விட்டுருவோம். சரி, வாங்க பார்க்கலாம். மேல மேல அந்த ஹோல்ஸ்ல போட்டு அந்த ஹோல்ஸ்ல போட்டு யூடியூப்ல வியாட்டியா வந்ததெல்லாம் வந்துருமே. முறை வேட்டி ஒரு நிமிஷம் நின்னுங்க. ஆறு